வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவினுடைய கோரிக்கையை வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக அரசு வந்து நிராகரித்து தான் வந்து வந்துட்டுருக்காங்க. பாஜக வந்து அதிகமான வந்து தொகுதி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்தாலுமே கூட எடப்பாடியார் தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு லிஸ்ட்டே வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து 170 தொகுதியில் வந்து போட்டியிடுறது அப்படிங்கிறதுல வந்து சம உறுதியாக வந்து இருக்காங்க. ஜெயலலிதா வந்து அதிமுகவில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கட்சிகளையும் வந்து முந்திக்கிட்டு முதல் ஆளாக பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து அறிவிப்பாங்க. அதேமாதிரி வந்து சீட்டு எல்லாத்தையும் வந்து உடனடியாக வந்து ஒதுக்கிட்டு உடனே வந்து பிரச்சாரத்தில் வந்து ஈடுபடுவாங்க. ஆனால் எடப்பாடி தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எந்த ஒரு துணிச்சலான முடிவையும் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. அதேமாதிரி வந்து தேவையில்லாமல் வந்து ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் வந்து கவனமாக வந்து இருக்காங்களாம். கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுகவில் வந்து ஒரு தரப்பு பார்த்தீங்க அப்படின்னா பாமக வந்து கலெக்டர் விட சொல்லி எத்தனையோ முறை பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் வந்து வன்னியர் வாக்குகளை வந்து நம்ம வந்து இழந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கவனமாக இருந்து வந்துட்டு இருக்காரு. இதுவரைக்கும் வந்து நம்ம வந்து வன்னியர்களுக்கு செஞ்ச நன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி ஓட்டு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இபிஎஸ் தரப்பு வந்து இப்போ வந்து இருக்காங்களாம். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாமக வந்து எங்களுக்கு வந்து 40 சீட்டு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உறுதியாக வந்து இருக்காங்க. அதிமுகவுக்கும் வந்து 170 இடங்களில் வந்து தனித்து வந்து போட்டியிடணும். அந்த 170 இடங்களில் வந்து 130 இடங்களையாச்சும் வந்து கைப்பற்றணும். அந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் வந்து தனியாகவே வந்து மெஜாரிட்டி வந்து கிடைச்சிடும். மெஜாரிட்டி வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து அமைச்சர் அவையில் வந்து இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி வேறு சில கோரிக்கைகள் வந்து முன் வச்சாலும் அதை வந்து செஞ்சாக வேண்டிய கட்டாயம் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்பு வந்து நினைக்கிறாங்களா. அதே மாதிரி வந்து பாமகவுக்கே வந்து 40 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து பாஜக கேட்கக்கூடிய சீட்டையும் வந்து பாஜகவுக்கு வந்து ஒதுக்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. அப்போ வந்து பாமக பாஜக ரெண்டு கட்சியில் வந்து எந்த கட்சிக்கு வந்து கூடுதலான சீட்டு கொடுத்தாலுமே அது வந்து அதிமுகவுக்கு வந்து பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு வந்து தொடர்ந்து வந்து மௌனமாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. 170 தொகுதியில் வந்து அதிமுக வந்து போட்டிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய 64 இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பிரித்து தரும் பட்சத்தில் நிறையா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ வந்து பாமக அப்படி இல்லைன்னா வந்து பாஜக ஏதோ ஒரு கட்சியை வந்து கலட்டி விட வேண்டிய காலகட்டத்தில் தான் இப்போ வந்து அதிமுக வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து அதிமுக பொறுத்த வரைக்கும் வந்து பாஜகவுக்கு வந்து நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பெரிய அளவில் வந்து வாக்கு வங்கி வந்து கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கல. ஒருவேளை ரஜினி வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தாலும் சரி, பாஜகவில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக விட்டு பிரிந்து போயிட்டு தனித்து வந்து தேர்தலை சந்தித்தாலும் என்ன பண்ணாலும் 10% வந்து பாஜகவில் வந்து தாண்ட முடியாது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா தப்பி தவறி கூட பாஜகவுக்கு வந்து அதிகமான சீட்டை வந்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இப்போ வந்து அதிமுக வந்து சம தெளிவாக வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜக தரப்பும் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்திருக்காங்க. முதல்வர் வேட்பாளர் வந்து அதிமுக தான் வந்து அறிவிப்பாங்க, அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் வந்து கட்டுப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவை சேர்ந்த ரவி அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. இது போன்ற இன்னும் பல அரசியல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.